தான் கொஞ்சம் செக்யூரா ஃபீல் பண்ணேன். அதனால கொஞ்சம் உனக்கோ இல்ல உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கோ ஏதாவது தப்பா நடந்தா அது உன்னாலதான், யாரு வேணா சொல்லட்டும். நீ நம்புறியா சொல்லு, உன் அன்னைக்கு நீ நம்புறியா? அவன் ஆகாஷ கூட தான் அடிச்சான். ரவி உன்னை லவ் பண்றதுக்காக அடிச்சான். ஆகாஷ் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்துக்காக தான் அடிச்சான். அதுக்கு அதான் உன்னை பார்த்து ஹக் பண்ணி என்னோட டென்ஷனை நானே குறைச்சிக்கலான்னு வந்தேன். இப்போ உங்க டென்ஷன் குறைஞ்சிருச்சா? நான் போலாமா? உனக்கு என்ன சொன்னால் புரியாதா? ஏன் திரும்ப திரும்ப உன்னையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்துற? என்கிட்ட உண்மையாவே எதுவுமே மிஸ் பண்ணலையா? உன்னை என்னைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். இனிமே இதை பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாதன்னு. ஹலோ சொல்லுடி. ஏய் சொல்லுடி. என்னடி சொல்லு, எது கால் பண்ண? எதுக்குடி இத்தனை வாட்டி கால் பண்ற? நானே பாதியில வண்டி ரிப்பேர் ஆச்சு, டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற கால் பண்ணி பேசாம இருக்க. பேசாம இருக்கிறதுக்கு எதுக்குடி கால் பண்ற? லூசு. யாரு? நான் லூசா? நீ தான்டா லூசு. லூசு பையலே, அட்டென்ட் பண்ணா பேசணும், அதை விட்டுட்டு ஹோல்ல போடுற? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? ஹோல்டுல போடுறா. எத்த லவுட் ஸ்பீக்கர்ல போடு. இல்ல மச்சான், நான் இங்கேயே கம்ஃபர்டபிளா இருக்கேன், அங்க வந்தா நீ அடி. எப்பறா தப்புன்னு உனால இப்படி கேவலமா சிரிக்க முடியுது? உனால அவன் என்ன திட்டறாடா? ஹலோ, எக்ஸ்ட்ரீம்லி சாரி மச்சான். டேய் ரவுடி. சொல்லு என்ன? சரி, கிளம்பி என்னோட வீட்டுக்கு வா. ஏய் என்ன விளையாடுறியா? டைம் என்ன ஆகுது? இப்பெல்லாம் என்னால வர முடியாது. எதுக்கு? என்ன லவ் பண்றல்ல? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது.
இப்போ நீ வர போறியா இல்லையா? என்ன போன்லயே சொல்லு நிவி. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. அதுக்கு நீ வாங்கிட்டு வா. விளையாடாத நிவி, நானே பைக் ரிப்பேர் டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற ஐஸ்கிரீம் வேணும் ஃபேஸ் கிரீம்? எனக்கு இப்போவே வேணும், அவ்வளவுதான் சொல்வேன். அவ ஐஸ் கேட்டதுக்கு எனக்கு ஐசுக்கிற மாதிரி பண்ணிட்டியாடா. மறுபடியும் இந்த உலகத்துக்கு அவசியம் வரவிடாம பண்ணிடுறேன். திமிர் இருக்கும். ஒரு ஆம்பளை பையன் நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் அப் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வான் மிரட்டிட்டு இப்படி கூலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்க. யாரும் வர மாட்டேன்னு சொன்னாங்க. என்ன பண்றது, லவ் பண்ணே வாங்கி தந்தா. அப்போ கடமைக்கு வாங்கி கொடுத்துருக்கல. இந்த பசங்களே இப்படிதான், லவ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஐஸ்கிரீம் கேட்டதுக்கு உடனே இது ஒரு ப்ராப்ளம் ஆக்காதடி, அப்புறம் போயிடுவேன். போ, போயிடுவேன், போடா, போயிடுவேன், போடா. இப்ப அப்படிதான் சொல்லுவ, அப்புறம் நான் சொன்னா போயிடுவியான்னு கேட்டு அத ஒரு ப்ராப்ளமா பண்ணுவ. எதுக்கு பாவம்பு, நான் கொஞ்ச நேரம் உன் கூட இருந்து லவ் பண்ணிட்டு அப்புறமா போறேன்பா. இது நான் சொல்ற மாதிரி இல்லையே. தென்னு சரி, இதெல்லாம் யாரு உனக்கு சொல்லித்தரா? கவிதா. கவிதா, அது யாரு? ஹே, அன்னைக்கு பார்க்ல மீட் பண்ணோம்ல. நம்ம கவிதாவா? அன்னைக்கு கூட எல்லோ கலர் சுடிதார் போட்டு உன் கூட ஒரு பொண்ணு வந்தாலே, அந்த பொண்ணு தானே? ஆமா, அழகா இருந்துச்சு. யாரு, கவிதாவா? ஆமா, பாத்தா பாத்தா, கவிதா போட்டிருந்த சுடிதாரு அழகா இருந்துச்சு. அப்போ நீ அவளதான் பாத்துட்டு இருந்திருக்க, அப்படிதானே? யாருக்கு தெரியும் சொல்லு. நம்மளே கேட்டு மாட்டிக்கிட்டோம். சொல்லு. ரெட் கலர் சுடிதாரு. ரெட் கிடையாது, எல்லோன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள தப்பா நினைச்சா எப்படி? குட் பாய். தேங்க்யூ. இங்க பாரு, சைட் அடிக்கிறதுலாம் தப்பு இல்ல, ஆனா என்ன மருந்து சைட் அடிக்கிறதா தப்பு? இதுக்கு நீ சைட் அடிக்க கூடாதுன்னே சொல்லிருக்கலாம். தெரிஞ்சா சரி. சரி, ஓகே, இட்ஸ் மை ஃபேட். எல்லாரும் சொல்றாங்க லவ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அப்புறம் போயிடுமா? அப்படியா? எல்லாரும் சொல்றாங்களா இல்ல உனக்கு அப்படி தோணுதா? எனக்கு ஏன் அப்படி தோணணும்? சரி, அப்புறம் எதுக்கு அதை என்கிட்ட கேக்குற? இப்போ எதுக்கு சட்டுன்னு கோவப்படுற? நான் ஒண்ணும் கோவலாம் படலையே. இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் எனக்கு உன் மேல இருக்க லவ் குறையவே குறையாது. அந்த சந்தேகத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வா. சந்தேகம்லாம் இல்ல, ஒருவேளை எப்பயாச்சும் உனக்கு என்ன பிடிக்காம போயிட்டா நீ என்ன பண்ணுவியோன்னு யோசிச்சேன். நீ ஏ வந்து என்கிட்ட உன்னை விட்டு போன்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். என்னோட மொத்த சந்தோஷமா நான் உன்னை தான் பாக்குறேன். அதை நானே கெடுத்துக்க மாட்டேன். நீ வரத்துக்கு முன்னாடி இந்த லைஃப்ல எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை. இப்ப என்னோட லைஃப்ல நீ மட்டும்தான் இருக்க. நீ என்னைக்காச்சும் ஏஞ்சல் பார்த்திருக்கியா?
நான் இத்தனை நாள் பட்ட கஷ்டம், நான் அனுபவிச்ச வலி எல்லாத்தையும் சந்தோஷமா மாத்தின ஏஞ்சல். ஏன் ஏஞ்சல், அவ இப்ப என் பக்கத்துல தான் இருக்கா, இங்க இப்படி. யூ ஆர் மை பிரிட்டி ஏஞ்சல், உன்னை எப்பவும் எதுக்காகவும் தொலைக்க மாட்டேன், பக்கத்திலேயே கெட்டியா பிடிச்சு வச்சுப்பேன். உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப. ஏன் தெரியல என்ன எமோஷனல் மூடுக்கு போறீங்க போல. இப்ப சொல்லு, லவ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்குமா? அது லவ் பண்ற ஆளை பொறுத்து இருக்கு. அந்த விதத்துல நான் ரொம்ப லக்கி. இட்ஸ் ஆல்வேஸ் யூ. ஹலோ பா. ஏய், உனக்கு ஃபோன் எடுக்க இவ்வளவு நேரமா? அப்படி அங்க என்ன கழிச்சிட்டு இருக்க? இல்லப்பா, கொஞ்சம் வேலையா இருந்தேன். ஏன், எனக்கெல்லாம் வேலை இல்லையா? உனக்காக நான் வெயிட் பண்ணுமா? சாரிப்பா. என்ன சாரி? நீ அங்க என்ன கழிச்சிட்டு இருக்கேன்னு என் அக்கா பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். என்னப்பா ஆச்சு? வீட்டுல இருந்ததா எல்லாரும் நிம்மதியும் கெடுத்த, இப்ப அங்க போயும் எங்களை அசிங்கப்படுத்தாம உன்னால இருக்க முடியலையா? ஏய், என்ன பேசாம இருக்க? உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் பேசி தொல. என்னப்பா பேசுறீங்க? நீ படிக்கதான கிளம்பி போன, இல்ல என் கூட சூடு சுத்த போனியா? ஒழுக்கமா படிச்சோமா வந்தமா நிறு. அதை விட்டுட்டு கண்ட கண்ட நாயோட சுத்தி நீ அசிங்கப்பட்டு எங்களையும் அசிங்கப்படுத்தாத. உன்னால நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதது மட்டும் நினைச்சிடாத. இதுக்கப்புறம் உன்னை பத்தி யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாத்துருந்துக்க, போனவை. என்ன என்ன இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க? நான் இனிமே பேச வேணாம் போலியே. நான் உன்னை நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன், என்ன தான் புரிஞ்சுக்கீங்க யாரும் இல்லை. இப்போ என்ன ஆச்சுன்னு நீ இப்படி ஃபீல் பண்ற? சொன்னா மட்டும் என்ன ஆக போகுது? உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியவா போகுது? ஏய், இங்கே பாரு, என்னன்னு கேட்டால் சொல்லு. அதை விட்டுட்டு எதுவுமே சொல்லாம உனக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தாலி வேணும், எப்போ வாங்கி தருவேன்? சரி வா, இப்பவே போ. விளையாடாத, நான் சீரியஸா கேக்குறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? எனக்கு உன் கூட எப்பவுமே இருக்கணும். இப்போ அப்படிதானே இருக்க? அப்படிதான் இருக்கேன். இருந்தாலும் அது எனக்கு எப்ப கிடைக்கும்னு ஆசையா இருக்கு. ஏன் அப்படி? ஏன்னா என் புருஷன் கிட்ட இருந்து நான் வாங்குற ஃபர்ஸ்ட் அவார்ட் தாலி. அதை நீ எனக்கு கட்டும் போது அது எனக்கு ஒரு ப்ரைட் மொமெண்டாக ஃபீல் ஆகும். யூ ஆர் ஆல் ஐ வாண்ட். நமக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், நம்ம பேசிக்காமலே இருந்தாலும்,
அந்த மொமெண்ட் மட்டும்தான் என் மனசுல எப்பவுமே இருக்கும். என்ன பேப்ஸ், என்ன நீங்க ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றீங்க, இவ்ளோ இருக்கா உங்களுக்குள்ள? எப்போ தருவ? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஆசைப்பட்ட விஷயம் உடனே கிடைச்சி வர சந்தோஷத்தை விட அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஏங்கி அதுக்காக போராடி அதுக்கப்புறம் அது நம்ம கைக்கு கிடைச்சா அதுல வர சந்தோஷமே வேற. உனக்கு அது வேணும்ல? என்ன வேணுமா வேணாமா? வேணும். அப்ப வெயிட் பண்ணு, அது வரைக்கும் என்ன பண்றது? லவ் பண்ணு. எவ்வளவு நாள்? எனக்கு போர் அடிக்கிற வரைக்கும். உனக்கு தான் எப்பவுமே போரே அடிக்காதே. அப்ப அதான் ஆன்சர். சும்மா அதே சொல்லாத. சரி சரி சரி, இங்க பாரு, எனக்கு உன்னை அவ்வளவு பிடிச்சிருக்குடி, அதை என்னால உன்கிட்ட எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்றேன். அதுல என்ன தப்பு இருக்கு? நீ எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இரு. ஒரு நாள் எங்க அப்பா வந்து என்ன கூட்டிட்டு போறாரு. உங்க அப்பா வந்து கூப்டா நீ போயிடுவியா? இதுக்கு ஆன்சர் உனக்கே தெரியும். நீ போணும், அதுதான் நீ உங்க அப்பா கொடுக்கற மரியாதை. அப்போ நான் இல்லாம நீ இருப்பியா? உன்னால முடியுமா? முடியாது. அப்புறம் என்னால மட்டும் எப்படி முடியும்? அப்படி உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சாலும் நீ நம்பணும், உனக்காக நீ எங்க இருந்தாலும் நான் வந்து உன்னை கூப்பிட்டு போவேன். யாரு வேணா நம்மளை பிரிக்கலாம், ஆனா நம்ம ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்க நம்பிக்கை நம்மளை சேர்த்து வைக்கும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண வைக்கிற. நீ எப்பவுமே எதுக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். நான் உன் கூடியே தான் இருப்பேன். இங்க பாரு, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நில்லு நிவி. நிவி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நீதான், உன பார்த்து பேச எனக்கு இஷ்டம் இல்ல, நீ கிளம்பு. உனக்கு இல்லன்னா என்ன? எனக்கு இஷ்டம் இருக்கு. அப்போ வேற எவகிட்டயாவது போய் பேசு. இப்படியே எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்க. ஒரு நாள் போக தான் போறேன், அப்ப தெரியும் உனக்கு. போடா, என்ன தவிர வேற யாராலையும் ஒன்ன வச்சு குப்பை கொட்ட முடியாது. திரும்ப இங்க வந்ததான் ஆகணும். தெரியுதுல, தெரியுதுல, ரொம்ப பண்ற. கூப்பிட்டுட்டே இருக்க, நில்லு நிவி. எல்லாத்துக்கும் முறைக்காத. உன்னை தனியா விட்டுட்டு ஒரு நாள் ஒரு நாள் நிம்மதியா காலேஜ் போக விட்டுறியா? போயிட்டு வரதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி வச்சிடுற. சரி, அப்ப நீ காலேஜுக்கு என்னையும் கூட்டு போ, நாள் ஃபுல்லா உன் கூட இருப்பேன், எந்த தப்பும் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். யாரு நீ? அங்கேயும் போய் எவனையாவது அடிச்சுட்டு உன் கூட சேர்ந்து என்னையும் கூட்டிட்டு வந்துடுவேன். இப்ப நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? கோவமா இருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் கோவப்படுத்துற மாதிரி நடந்துக்கிற. எவ்வளவு கால், ஒரு கால் அட்டன் பண்ணியா? முக்கியமான ஏதாவது வேலையில இருந்திருப்பேன் நிவி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பொய் சொல்லாத, அப்படியே வச்சேன் வை. டேய், நீ ஊருக்கே பருப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு தொடப்பு கட்டாதான். டேய், ஒன்னதாண்டா ரவுடி. ஏய், யார ரவுடின்ற? நீ ரவுடி தானே? இன்னைக்கு கிரவுண்ட்ல என்ன பொறுக்கி வேலை பண்ண? ஐயா, நான் என்ன பண்ண? ஸ்கூலுக்கு போன கோமதி அக்கா குழந்தைய கடத்திட்டாங்க. அக்கா கண்கள்கிட்டே வந்து பாய் கிட்ட வந்து நிக்க, பாய் என்கிட்ட வந்து நிக்க, நான் நேரா கடத்தனவங்க கிட்ட போய் நின்னேன். ஏன்டா குழந்தைய கடத்துனீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புடான்னு சொன்னேன். ஐயோ, தெரியாம பண்ணிட்டேன் அவனுங்க சொல்ல. கோமதி அக்கா குழந்தைய கொண்டு போய் கோமதி அக்கிட்ட கொடுத்தாச்சு. கோமதி அக்கா ஹாப்பி என்னாச்சு? அப்போ அங்க இதான் நடந்தது. ஆமா, வேற என்ன நடந்துச்சு? வேற ஒண்ணுமே நடக்கல, அப்படிதானே? ஆமா, வேற என்ன நடந்துச்சு? வேற ஒண்ணும் நடக்கலையா? இந்த வீடியோ பாரு. நான் வீடியோ எல்லாம் பாக்குறது இல்ல. டேய், பாருன்னு சொன்னேன். இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க சார்? கிரிக்கெட் விளையாடும் போது கிரிக்கெட் பேட் வந்து தெரியாம பட்டிருக்கு. இதெல்லாம் போய் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பழக்கம் இது? அதுவும் ஃபோக்கஸ் இல்லாம எடுத்திருக்காங்க. கேமராமேனை மாத்த சொல்லு. முறைக்கிறாளே. எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல,
ஆனா உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. நிபி, எனக்கும் எதுவும் ஆகாது, உனக்கே எதுவும் ஆக விட மாட்டேன். இதெல்லாம் விட்டுடலாமே, ஏதாவது வேலைக்கு போ, அப்பா கிட்ட வந்து பேசு. அப்புறம் நீயும் நானும் மட்டும் சின்ன வீடு, நிம்மதியான வாழ்க்கை, என்ன சொல்ற? நிவி, தப்புன்னு தெரிஞ்சும் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? நிவி, எதுக்கு அழுதுட்டு இருக்க? இப்ப இங்க என்ன நடந்துச்சு? உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. ஒரு ஒரு வாட்டி உன் இங்க சண்டை போடுற, அங்க சண்டை போடுறன்னு மத்தவங்கலாம் வந்து சொல்லும் போது உள்ள எவ்வளவு பதறும் தெரியுமா? உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் வேண்டாத நாளே இல்லை. எனக்கு உன் மேல இருக்கிற அக்கறை ஏண்டா உனக்கு என் மேல இல்லை? உனக்கு என் கூட வாழணும்னு ஆசையே இல்லையா? ஊருக்கு வேணா நீ பண்றதெல்லாம் நல்லதா இருக்கலாம், ஆனா உன்னைய நம்பி இருக்கிற எனக்கு அது வெறும் பயம் மட்டும்தாண்டா தருது. நிவி, நிவி, என்னால உன்ன மாதிரி நான் நம்ம குடும்பம் மட்டும் யோசிக்க முடியாது. நான் இப்படிதான், நான் லவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிலாம் இருந்தா நீ கேட்கலாம், பட் நான் லவ் பண்றதுக்கு முன்னால இருந்து இப்படிதானே இருக்கேன். அப்ப இல்லாத பயம் உனக்கு இப்ப வருதுன்னா நீ போயிடு. நிவி, இவ்வளவு பயந்துட்டுலாம் நீ என் கூட இருக்க தேவையில்ல. இல்ல, நான் அப்படி சொல்லல. இங்க பாரு, நீ என்ன லவ் பண்றதை விட உன்னை நான் அதிகமா லவ் பண்றேன். சோ உன்னை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன நம்பலல்ல, நம்பி இருந்தா நீ இப்படி பயந்துருக்க மாட்டேன். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ்டா. பாத்து வீட்டுக்கு போ. காற்றிலே வார்த்தைகள் சேரும் முன் சேர்ந்ததே.